ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பர்மிடா ட்ரையாங்கிள் இதை சுற்றினு இருக்கிற மிஸ்ட்ரீஸ் அண்ட் இதை சுற்றி இருக்கிற கான்ஸ்பிரசி தியரிஸ் என்னென்னனு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பர்மிடா ட்ரையாங்களோட மிஸ்ட்ரிஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க அவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அவங்க எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பர்மிடா ட்ரையாங்கல் சொல்லிவிட்டு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது நார்த்தன் அமெரிக்காவில் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிற ஒரு பிளேஸ் அதாவது இது பார்த்திங்கன்னா அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ளோரிடா அண்ட் பர்மிடா அண்ட் போர்ட்டிகோ இந்த மூணு நாட்டுக்குமே நடுவில் இருக்கிற ஒரு கடல் பகுதி ஸோ இது வந்து நீங்கள் வானத்துலேருந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கல் ஷேப்பில் தெரியும் ஸோ அதனால பார்த்திங்கன்னா இது பெர்மிடா ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னலிஸ்ட் வந்து அழைக்க ஆரம்பித்தாங்க இது எப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன இல்லையா இந்த கான்ஸ்பிரசி தியோரி இதை சுற்றி நம்ம மிஸ்ட்ரீஸ்லாம் வர வர இந்த பெர்மிடா ட்ரயாங்கல் பிளேஸில் வந்து இந்த மிஸ்ட்ரீஸ் நடக்கவும் ஸோ இது வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து பெர்மிடா ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இதோட மிஸ்ட்ரி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதாவது இந்த கிறிஸ்டபர் கொலாம்பஸ் வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணி அந்த பெர்மிடா பெருமிடாட்டங்கள் ஒரு இடத்த க்ராஸ் பண்ணி போகும்போது அவரோட காம்பஸ் வந்து ஒர்க் ஆகலை அண்ட் அவர் வந்து ஒரு வானத்தில் வந்து ஒரு தீ பிளம்ப பார்த்தேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு ஸோ அவர் வந்து காம்பஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நார்த்தை தான் காட்டும் பட் அந்த இடத்துக்கு போனோடனுமே வந்து அவரோட காம்பஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அண்ட் ரெண்டாவது மிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நைன்டீன் ஹண்ட்ரடில் வந்து கொலாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் அதாவது முந்நூறு பேர் எடுத்துகிட்டு போன ஒரு கார்கோ ஷிப் வந்து அந்த இடத்துல வந்து காணாமல் போயிருக்கு ரேடார் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கட் ஆகி அந்த இடத்துல வந்து காணாத போயிருக்கு அண்ட் மூணாவது வந்து ஒரு கமர்ஷியல் போட் வந்து அங்கே காணாமல் போயிருக்கு இது பார்த்திங்கன்னா நைன்டீன்ஸில் வந்து இது காணாமல் போயிருக்கு இது வந்து ஒரு கமர்ஷியல் அதாவது பிஸ்னஸ் ட்ரிப் மாதிரி போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு போட் வந்து இது வந்து அமெரிக்காவுக்கு போகும்போது போகிற வழியில் இந்த பெர்மிலா ட்ராங்கல் இருக்கிற இடத்துல வந்து இது வந்து காணாமல் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஷிப் வந்து காணாமல் போல் ஃபஸ்ட்டு இந்த ஷிப் வந்து காணாமல் போயிடுச்சுன்னு நினச்சிருக்காங்க பட் ஆனால் இந்த ஷிப் காணாமல் போல் இதுக்குள்ளே இருக்க பர்சன்ஸ் எல்லாமே வந்து காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போகிற ஃப்ளைட்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து காணாமல் போயிருக்கு அதாவது ஒரு அஞ்சு ஃப்ளைட் இது மேலே பறக்கும் போது அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்க அந்த ஃப்ளைட்ஸ் எல்லாமே காணாமல் போயிருக்கு அண்ட் இது தேடி போன ஒரு ஃப்ளைட்டும் வந்து காணாமல் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல லாரி அப்படின்ற ஒரு வந்து ஒரு புக்காக வந்து இதை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து வெளியிட்டார் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொலாம்பஸ் சொன்ன இல்லையா அவர் வந்து அவரோட காம்பஸ் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்மினா ட்ரையாங்கல் இருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து க்ளவுட்ஸ் வந்து எக்ஸோகனல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எக்ஸோகனல் ஷேப்பில் இருக்கிறதுனால இங்கே ஏர் பப்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆக்கி அதாவது ஹெரிகன் அதாவது புயல் வந்து நிறைய வந்து இந்த கடல் பகுதியில் மோஸ்ட்லி வந்து நிறைய வரவும் இல்லையா ஸோ பட் ஆனால் இங்கே வந்து நார்மலாக இருக்கிற கடல் பகுதி விட இங்கே வந்து எக்ஸகனல் ஷேப்பில் இருக்கிற க்ளவுட்ஸ் வந்து இங்கே வந்து நிறைய புயல்களை உருவாக்கும் ஸோ அதனால வந்து இங்கே வந்து நிறையா வந்து காம்பஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம் அண்ட் ரீடார் வந்து ஒர்க் ஆகாது இங்கே வந்து எந்த ஒரு கேஜெட்ஸுமே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஒர்க் ஆகாது இந்த புயலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம டவரே நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா ஸோ அது மாதிரி வந்து இங்கே வந்து எதுவுமே ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அவர் அந்த கொலம்பஸ் வந்து ஒரு நெருப்பு பிளம்பு பார்த்தாரு வானத்தில் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த கிளவுட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸ்லாம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடி மின்னல்கள் வந்து நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து அந்த கொலாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப் வந்து காணாமல் போச்சு முந்நூறு பேர் ஏற்றிட்டு போன ஷிப் வந்து காணாமல் போச்சுன்னு சொன்ன இல்லையா ஸோ அந்த ஷிப் வந்து இங்கே மோஸ்ட்லி வந்து இந்த எக்ஸோகனல் ஷேப்பில் இருக்க க்ளவுட்ஸ் இருக்கிறதுனால புயல் புயல் வந்து உருவாகி அந்த ஷிப் வந்து ஆல்ரெடி வந்து வந்து அந்த ஷிப் வந்து ஒரு டேமேஜான ஷிப்புன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அப்படி இருக்கிற ஷிப் வந்து அங்கே போகும்போது இன்னும் அந்த புயலில் தாக்கப்பட்டு அது வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகி கடல் கடையில் மூழ்கிருக்கலாம் இது பார்த்திங்கன்னா நைன்டீன் ஹண்ட்ரடில் நடந்த அதனால அப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு நம்மளால் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்க முடியாது அண்ட் ஷிப்பையும் நம்மளால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ட் மூணாவது அந்த ஃப்ளைட்ஸ் கா அஞ்சு ஃப்ளைட்ஸ் வந்து காணாமல் போச்சுன்னு சொன்னது இல்லையா அந்த ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய ஒரு ஃப்ளைட்ஸ் ஸோ போர் க போர் போருக்கு போகிற ஒரு ஃப்ளைட் மாதிரி அது ட்ரைனிங்க்காக அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அப்படி ட்ரைனிங்க்காக அனுப்பும்போது அந்த ட்ரெயினர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ட்ரைனியை வந்து வழி சொல்லி நீ வந்து நடத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அந்த ட்ரெயினிக்கு வந்து ஒழுங்காக ரூட் தெரியாததுனால அவர் வந்து தப்பு தப்பாக இங்கே இருக்கும்போது பெருமிடாவில் இருக்கும்போது வேறு ஊர் சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ அதனால் வந்து அந்த அஞ்சு ஃப்ளைட்டுமே வந்து மிஸ்க்லீட் மிஸ்கைட் பண்ணதுனால அந்த அஞ்சு ஃப்ளைட்டுமே வந்து கடலுக்குள்ளே விழுந்திருக்கலாம் அண்ட் அதனால் வந்து அவங்க அஞ்சு பேரை தொலைஞ்சு போயிருக்கலாம் லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ட் இன்னொரு விஷயம் சொன்ன இல்லையா ஒரு கமர்ஷியல் போட் வந்து காணாமல் போச்சுன்னு சொன்னா ஸோ இந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிடா ட்ரையாங்கல் இந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கடலில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த கடல் கொள்ளையர்கள் அதாவது பைரேட்ஸ் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த பைரேட்ஸ் மாதிரி இருக்கவங்க வந்து இது கமர்ஷியல் போட்டுன்றதுனால இதில் நிறைய வந்து பணங்கள் இருக்கும் நகைகள் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கப்பலை அட்டாக் பண்ணிருக்கலாம் அண்ட் இந்த கப்பல் வந்து முழுசாக காணாமல் போகலாம் இந்த கப்பல் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்ருக்கு

மோஸ்ட்லி சயின்டிஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா ஒத்துக்கிற மாதிரியான ஒரு தியரி தான் இதில் வந்து இருக்கும் அண்ட் இதை சுற்றி இருக்கிற கான்ஸ்பிரசி தியரிஸ் என்ன இருக்குதுன்னு சொ அந்த ஊர் மக்கள் அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் வந்து இதை சுற்றி என்ன நடக்குது இது வச்சு ஒரு கதை வந்து உருவாக்கியிருந்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து அட்லாண்டஸ்னு ஒரு சிட்டி இருக்குது அங்கே வந்து அவங்க கடவுள் அங்கே க்ரீக் மக்கள் க்ரீக் மக்கள் இருக்காங்களே அவங்க வந்து அங்கே அவங்களோட கடவுள் வந்து அதுக்குள்ளே வாழ்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து மிஸ்ட்ரிஸ் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வகையில் சூடோ சைன் நம்ம பார்த்தோன்னா அங்கே அந்த பெர்மிடா ட்ரேங்களை சுற்றி அந்த ஆராய்ச்சி பண்ணதில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய மனிதர் வாழ்ந்ததுக்கான பொருட்கள்லாம் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மேபி நம்ம வந்து கடல் கடையில் சிட்டிஸ் போகிறது புதுசு நம்ம துவாரகான்ற ஒரு சிட்டி வந்து நம்ம இந்தியாவிலே வந்து கடலுக்குள்ளே போயிருக்கில்லையே அதை பற்றி நான் நான் ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன் அண்டு அந்த மாதிரி வந்து ஒரு கடல் கடையில் ஒரு சிட்டி வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட் வந்து ஸோ அவங்க யூஸ் பண்ண அப்போ இருந்த டெக்னாலஜி ஜியில் வந்து அவங்க விட்டுட்டு போன சில சிக்னல்ஸ் வந்து மேபி வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருந்திருக்கலாம் ஸோ அதனால வந்து அந்த ரேடியேஷனால் வந்து அங்கே போகிற வந்து கொஞ்சம் மிஸ்டீஸ் இருக்கலாம் அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பெர்மிடா ட்ராங்கல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு நாடு மூணு இடங்கள் சேர்ந்து ஒரு இடம் இருக்கிறதுனால அங்கே வந்து டிராஃபிக் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க டிராஃபிக்னா நான் நார்மல் டிராஃபிக் சொல்ல அதாவது கடலில் இருக்கிற ட்ராஃபிக் நிறைய ஷிப்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கிற இடங்கள் அது ஸோ அதனால வந்து அங்கே வந்து நிறைய வந்து ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நடக்கலான்னு சொல்கிறாங்க அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கான்ஸ்பிரன்சி தேரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் தேரி ஒன்று சொல்கிறாங்க அதாவது அங்கே வந்து ஏலியன்ஸ் வந்து கான்டாக்ட் வச்சுட்டுருக்காங்க அந்த பெர்மினா ட்ரயங்கில் வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே வந்து அவங்க இருக்கிறாங்க ஸோ அங்கே யார் போனாலும் அவங்களோட ரகசியங்கள் வந்து வெளியே வந்துடும் சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே இருக்கிற ம அங்கே யார் போனாலும் வந்து அவங்க வெளியே விடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து அந்த பெர்மினா ட்ரயாங்கலை சுற்றி போகிற கான்ஸ்பிரன்சி தியரி ஸோ எது இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு உங்களுக்கு வந்து இந்த பர்மினா ட்ரையங்கலில் பார்த்தின மிஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்